தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறையின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் அழைத்ததின் காரணம் என்னென்னா, நாளைக்கு வந்து நம்ம உள்துறை மந்திரி, நாட்டின் உள்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நம்ம பாரத ஜனதாவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடங்க இருக்கும் பாத யாத்திரையை தொடங்கி வைக்க நாளைக்கு மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து ராமேஸ்வரம் சென்றார்ன்ற தகவல் வந்திருக்கு. அதை அந்த தகவலை ஒட்டி தான் சில இயக்கங்களுக்கும் மாதர் சங்கங்களுக்கும் இயக்க தோழர்களுக்கும் எங்கள் கட்சியை சார்ந்த எஸ்சி துறையினர்களுக்கும் மாணவர் காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் மற்ற அமைப்புகள் அனைவருக்கும் இளைஞர் காங்கிரஸ் அனைவருக்கும் நாங்கள் வந்து ஒரு அறைக்கோள் வந்து இன்றைக்கி ஊடகவியத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறது தான் உங்களை நான் இன்றைக்கி சந்திச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், கடந்த 3 மாதங்களாக வந்து மணிப்பூரில் மக்களை எப்படி கொடுமைப்படுத்தி வன்முறையை தூண்டி பலாத்காரம் செய்து கடைசியாக அப்பாவி பெண்களை மானபங்கம் படுத்திய பாஜகவின் செயல்களை கண்டித்து இன்று நாடு தழுவியது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளே வந்து இன்றைக்கி மோடி அரசை கண்டிச்சிட்ருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை தான் வந்து கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் கடந்த ஆண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே எச்சரிச்சிருந்தார். பல விஷயங்களை மோடி அரசுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடியே தலைவர் ராகுல் காந்தி வந்து எப்போவுமே எச்சரிப்பார். அதன் அடிப்படையில் இந்த மாதிரி கிழக்கிந்திய அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கலவரங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதா வந்து தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே எச்சரிச்சிருந்தார். இதே அதே அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே வன் கொடுமைகள் வந்து பல விதத்தில் இன்றைக்கி அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வேலை என்னங்க? இந்த உள்துறை அமைச்சர் வந்து இந்த நாட்டை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் எங்கேயும் கலவரம் அதெல்லாம் நடந்தால் அவரை போய் அங்கேருந்து பாதுகாத்து அதை நீக்க இது பண்ணுறதுக்கு தான் அமித்ஷா உள்துறை அமைச்சருடைய வேலை. கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அரசில் உள்துறை அமைச்சராக இருந்தார், அவர் பேர் என்ன, சிவராஜ் பட்டேல் இருந்தார். அப்போது பாம்பேயில் வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு, அந்த ப்ரெஸ் மீட்டில் 2 ட்ரெஸ்ஸை மாற்றிட்டார். ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ட்ரெஸ்ஸை இன்னொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டார். ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் அரசு அவரை மாற்றிட்டு தலைவர் சிதம்பரம் அவர்களை அறிவித்தாங்க. காரணம் பாருங்கள், எவ்வளோ காங்கிரஸ் ஷர்ட் மாற்றுறது கூட டைம் இருக்குது, அங்கே அந்த நேரத்தை கூட அங்கே செலவழிக்கணும் அப்படின்ற காரணம் தான். அதுக்காக தான் அதை சொல்ல வரேன். அப்படி இருக்கிற வேலையில் இன்றைக்கி நாடு வந்து ஒரு மணிப்பூர் என்ற ஒரு நாடு பற்றி அறிகிறது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அமித்ஷா ஒரே ஒரு முறை தான் அங்கே போய் சென்று வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழலில் அமித்ஷாவுடைய வேலை என்னென்னா, அங்கே உட்கார்ந்து அந்த கலவரத்தெல்லாம் அடக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை தான் செய்ய வேண்டியது தான் அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சருடைய வேலை. அதை விட்டுட்டு இன்றைக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக அண்ணாமலை செய்கிற வேலைக்கு வந்து துவங்கி வைக்கிற வேலையை செய்ய வந்திருக்கிறார். அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பாஜக முன்னெடுக்க வேண்டிய வாக்கு வங்கியை வந்து உயர்த்தத்துக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை துவங்கி வைக்கிறதுக்கு பாரத ஜனதா கட்சியிலே பல தலைவர்கள் அவங்க நட்டாக இருக்காரு, அந்த மாதிரி பல தலைவர்கள் அவங்களாம் வரட்டும், நாங்கள் அதெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணல. கட்சி விஷயத்துக்கு போல ஒரு உள்துறை அமைச்சராக செய்யக்கூடிய வேலையை தவறிட்டு இந்த மாதிரி ஒரு செயல் பாத யாத்திரை செய்ய வர்றதுக்கு என்ன துணிவு இருக்குது, திராணி இருக்குது, துணிச்சல் இருக்குது? அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தட்டி கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் யார் கொடுத்தா? அமித்ஷாவுக்கு. இன்னொரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன், அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பல விஷயங்களில். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவாவை வந்து அவங்க வந்து ஒரு ஒருமைப்படுத்தத்தில் வந்து ஒருமைப்படுத்தினா தான் இன்றைக்கி நாட்டினுடைய ஆட்சியை வந்து அடுத்து வர பாராளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டினுடைய ஆட்சியை வந்து தக்க வச்சுக்க முடியுன்றதில் ரொம்ப தெளிவான ஒரு பார்வையில் தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தலைமையிலான மோடியும் அமித்ஷாவும் தெளிவாக இருக்காங்க. அதனுடைய வந்து தொடர்ச்சி எங்கன்னா, நீங்கள் குஜராத்தில் வந்து அவங்க வந்து கோத்ரா கலவரம் செய்யப்போவே அவங்க வந்து அதனுடைய பலனை அனுபவித்தாங்க. இந்துக்களை வந்து அங்கேருந்தே அவங்க கன்சால்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி வந்து மணிப்பூரில் நிற்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் மணிப்பூர் அரசை டிஸ்மிஸ் பண்ணல, ஏன் மணிப்பூர் அரசை வந்து எந்த மத்திய மோடி அரசும் அமித்ஷாவும் செய்ய மாட்டேன்றாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு புரிதல், கோத்ரா கலவரக்காரர்கள் எப்படி மணிப்பூர் கலவரக்காரர்களை வந்து தண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க? அவங்க ஆல்ரெடி கோத்ரா கலவரக்காரர்கள், அவங்க என்ன மாதிரி கலவரம் செஞ்சாங்க, அதனால் எத்தனை மக்கள் உயிரிழந்தாங்க, அதுக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் எப்படி தலைமை தாங்கினாங்கன்ட்டு இனி நாடறிஞ்ச விஷயம்.
அன்னைக்கு அன்னைக்கே அவங்கள தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டியவங்க, அன்னைக்கு அவங்க அப்படி தண்டிக்கப்பட வேண்டிய பட்டிருக்க வேண்டிய ரெண்டு பேர் இன்னைக்கு ஆட்சியினுடைய அதிகார உச்சத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நாடு வந்து எதை நோக்கி போகும், இதை வந்து மக்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வந்து ஒரு கொலை குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு வழக்கு பதியப்பட்டு மக்கள் பல உயிர்களை இழந்து அந்த கலவரத்தில் இருந்தவங்களுக்கு கையில் இன்னைக்கு ஆட்சி இருக்குது அப்படின்றத உணராமல் அவங்க கையில் ஆட்சியை கொட்டது நம்ம தப்பு. சரி பரவாயில்ல, ஏதோ வந்து அவர் கருப்பு பணங்களை வெள்ளப்பணமாக்கிடுவேன், இல்லை நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்திடுவேன், இல்லை வந்து ஒரு இது பண்ணிவிடும் அதை பண்ணிவிடும் சொல்லி வந்துட்டாங்க. கடந்த ஒரு ஆண்டு ரெண்டு ஒரு முறை பார்த்தோம், இப்போ பார்த்தோம், தொடர்ந்து அவங்களுடைய வன்மமான செயல்களை வந்து இன்றைக்கி நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்ருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து இந்து மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாங்க, காந்தி அலிகள்லாம் இருக்கும்போது அமைதியாகவும், அதாவது அமைதி அப்படி இருக்கணுன்ற மாதிரி தான் வந்து அந்த இந்து மக்களுடைய வந்து தியானங்கள் யோகா அந்த மாதிரிலாம் அவங்களுடைய எண்ணங்களை வந்து அப்படி நல்லபடியாக புகுத்துற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைமையிலான இந்துத்துவம்லாம் எப்படி இருக்காங்கன்னா வன்மமும் கலவரமும் இப்படி வந்து இந்துக்கள் மத்தியில் வந்து புகுத்தி எப்போவுமே எல்லாருக்குமே, அது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து மனுஷங்களுக்கு ரெண்டு வகை இருப்பாங்க, வெளியே வந்து நல்லவனாக நடிப்பான், உள்ளே எப்போவுமே எல்லாருக்குமே அது மிருகங்களாக இருக்கட்டும் மனிதராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரெண்டு இது இருக்கும், எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும், நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும், நம்ம எதை வெளிப்படுத்துறோன்றதா இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி அமித்ஷா தலைமையிலான அரசு என்ன செய்யுதுன்னா மனிதர்களுக்குள்ளேயே உள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த தீய எண்ணங்கள் வன்மமான இதுவை வந்து தூண்டி விடுது. அதோடைய அதனுடைய அதாவது எப்படின்னா அது ஏன் அதை வந்து அவங்க அதை புரிஞ்சிருக்காங்கன்னா ஆல்ரெடி கோத்ரா ரயில் அரிப்பு அந்த அது என்ன அந்த ஊர் கலவரம் நடந்தது இல்லை இல்லை குஜராத்து கோத்ரா கோத்ரா ரயில் அரிப்பில் வந்து அந்த அந்த ஓட்டுகள் கன்சால்ட் ஆனது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய பாஜகவில் இருக்கிற அதாவது சில குறிப்பிட்ட சில இந்துக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா நீங்கள் ராமர் கோயில் கட்டுறேன்னா உடனே வந்து சந்தோஷப்படுவாங்க, அதோடைய ஒரு சிறுபான்மையர் அடிக்கிறாங்கன்னா இன்னும் அதிகமாக ஒரு வன்மையான மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதை வந்து பாஜகவினுடைய தலைமையிலான ஆர்எஸ்எஸ் தலைமையிலான இயங்குகிற பாஜக அரசு நல்லா உணர்ந்துட்டு அவங்களோட வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கு வளர்ச்சியை நோக்கி செய்யல, கல்வியை இந்த நாட்டில் உயர்த்தலை, பொருளாதாரத்தை உயர்த்தலை, இந்த நாட்டில் வந்து அமைதியை நிலவேற்றலை, அவங்களுடைய ஒரே எண்ணம் சிறுபான்மையை அடித்தா பல இந்துக்கள் வந்து நம்ம கிட்ட ஒன்றா சேர்றான் நம்மளை வந்து ஆதரிக்கிறான்ற ஒரு உறுதியான ஒரு மனப்பான்மைக்கு போய் அதை வந்து குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்னைக்கு மணிப்பூரில் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் மீண்டும் வந்து அவங்க இதை வந்து இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்றதை வந்து மக்கள் மனத்தில் ஒரு உணர்த்துறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது வந்து உரிமை இருக்குது. முக்கியமாக காங்கிரஸ்காரங்க இதில் வந்து அதிக பங்காற்றுவோம், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செயலில் நாங்கள் இறங்கியிருக்கோம். மோடியை அமித்ஷாவை நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த மக்களை வந்து துன்புறுத்துகிறாங்களோ, எப்படி இந்த மக்களை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மக்களை வஞ்சிக்கிறாங்களோ அதுக்கு பதிலடி வந்து 2024 தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலும் தலைவர் கார்கே அவர்கள் தலைமையிலையும் வந்து இன்றைக்கி வந்து பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கோம். அந்த இந்தியான்ற ஒரு கூட்டணி அமைஞ்சதுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அவங்க வந்து பல விதத்தில் மோடியே வந்து நிறைய அந்த இந்தியான்ற கூட்டணியை பற்றி விமர்சிச்செல்லாம் பேசுகிறாரு. ஸோ இப்படி வந்து பயந்து போயிருக்காங்க. குறிப்பாக வந்து நாளைக்கு அமித்ஷாவுடைய வருகையை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சித்துறை சார்பாக வன்மையாக கண்டித்து ஒரு ஒரு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வகையில் சில போராட்டங்களை செய்ய இருக்கிறோம். அதற்காக முன்னெடுப்பை தான் எடுக்கிறதுக்கு தான் உங்கள் மூலிமா நான் வந்து மக்களுக்கு சொல்ல வரேன். இது ஏன்னா நாங்கள் மட்டும் வந்து செய்யாமல் இதில் வந்து எனக்கு நான் இதை அறிவிச்சோன்னே தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தலைவர் சின்னத்தம்பி லைனில் வந்தார். அவருக்கும் மதுரைக்கும் விருதுநகருக்கும் ரொம்ப கிலோமீட்டர் கம்மி, நான் ஒரு 200 பேரோட வரேன்றாரு. அப்புறம் மதுரையில் இருக்கிற வழக்கறிஞர்கள் சில பேர் தொடர்பு கொண்டு நாங்களும் ஒரு 200 பேர் வந்து அசம்பிளாக வரன்றாங்க. இடம் இதெல்லாம் எங்கே என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. மற்ற ஏனைய அமைப்புகளை கூட நாங்கள் இப்போ தொடர்பு கொள்ள போகிறோம். ஏன்னா இந்த எதிர்ப்புன்றது ரொம்ப வலுவாக இருக்கணும். அதாவது அரசு வேற கட்சி வேற. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசை நாங்கள் வந்து எதிர்ப்பு காப்பீங்கன்னு சொல்ல விரும்பலை. ஆனால் கட்சிகளை நான் வந்து ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம், என்னுடைய அழைப்பாக இதை யோசிக்காமல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுது. அமித்ஷா போன்ற வந்து ஒரு கயவர்கள் வந்து தைரியமாக அங்கே ஒரு தப்பு நடக்குது, அதை ஆதரிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் வருதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே வந்து
நியாயத்துக்கும் நியாயத்து பக்கமும் தர்மத்து பக்கமும் இருப்பாங்க, நியாயத்தை தட்டி கேட்பாங்கன்ற வரலாறு இருக்குது. அதன் அடிப்படையில் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு உறுதியான கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் முன்னெடுக்கும் முயற்சிக்கு எங்களுக்கு எங்களை சார்ந்த தோழர்களும் மாதர் சங்கங்களையும் மாணவர்கள் அமைப்புகளையும் அப்புறம் அந்த மகளிர் குழுக்களாக இருக்காங்க அவங்கள எல்லாரையுமே நாங்கள் வந்து அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. என்னவனா எதிர்ப்புங்க, ஏதாவது ஒரு எதிர்ப்பை தெரிவிங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்க மாதிரி இந்த இதில் ஊடகவியலாளர் கேட்கறதுக்காக தான் இந்த உங்களெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கேன். நாங்கள் வந்து இப்போ கூடி எப்படி மதுரைக்கு செல்ல போகிறோம், அமித்ஷாவை எப்படி முற்றுகையிடலாமா, இல்லை அவரை எப்படி வந்து அவரை வந்து அச்சுறுத்தலாம் அப்படின்ற அச்சுறுத்தல் மீன்ஸ் வந்து வேறு மாதிரியெல்லாம் இல்லை, அரசியல் ரீதியான ஒரு அவர் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சித்துறை அதை முன்னெடுக்குது. அதற்காக பல திட்டங்களை இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து சகோதரிகளாக இருக்காங்க, இன்றைக்கி வந்திருக்கிற சகோதரிகளாக இப்போ விஜயசேகர் இருக்காரு, அவர் தலைமையில் வந்து எனக்கு ஒரு 100 பேரை நான் கூப்பிட்டு வரேன்றாரு. அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் இங்கே இருக்கிறவங்க இப்போ மகளிரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க சகோதரிகள்லாம், அவங்க எல்லாருமே வந்து அவங்க கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்றாங்க. பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு நடந்த அந்த அநாகரிகமான விஷயத்துக்காக அவங்கெல்லாம் குரல் கொடுக்குறன்றாங்க. அந்த மாதிரி பல சகோதரிகள் வந்து மகிளா காங்கிரஸ்லலாம் இருக்காங்க, இளைஞர் காங்கிரஸில் இருக்காங்க, அப்படி பல எங்களுடைய ஃப்ரெண்டல் ஆர்கனைசேஷன்லாம் தொடர்பு கொண்டு அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் வாங்கி ரொம்ப கடுமையான ஒரு எதிர்வினையை வந்து ஆற்றணும். குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் அழகிரி அவர்கள்கிட்டையும் கலந்தாலோசிச்சுட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணலான்னு இருக்கோம். நாங்கள் எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள்லாம் எப்படியும் ஒன்று சேர்ந்துருவோம். நாங்கள் ஏனைய அமைப்பான மற்ற மாதர் சங்கங்கள் மாணவர்கள் இவங்களெல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். மற்ற ஏனைய கட்சிகள் இருக்காங்க, கட்சி தோழமை கட்சிகள் இருக்காங்க, அந்தனுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கிற அவங்களுடைய அமைப்புகளெல்லாம் வந்து அமித்ஷாக்கு எதிராக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து துணை நிற்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளை வைக்கிறதுக்கு தான் இந்த ஊடகவியாளரை சந்திச்சிருக்கேன். ஒரு விஷயத்த வந்து நான் இங்கே ரொம்ப தெளிவாக பதிவு பண்ண போகிறேன். பாஜக மோடி தலைமையில் அமித்ஷா தலைமையிலான பாஜக வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அது என்னென்னா இப்போ ஜென்ரலாக வந்து இப்போது இந்த மீன் பிடிக்கலாம் வந்து நம்ம போனோம்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த தூண்டிலில் வந்து ஒரு புழுவையோ ஒரு சின்ன மீனையோ போட்டு போடுவோம், தூண்டியில் வரிப்போம், அதில் வந்து ஒரு பெரிய மீன் வந்து மாட்டோம். அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடி பண்ணுவாங்க. அதை தான் வந்து சிறுபான்மை வாக்கு வங்கி வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி வாக்கு வங்கி பார்த்து அரசியல் பண்ணுன்னா சிறுபான்மைக்கு எப்போவுமே ஆதரவாக எல்லாமே சைலண்டாக இருந்தாலே போதும், நாங்களாம் எப்போவுமே ஜெயிச்சு 70 ஆண்டுகளாக இந்த மாதிரி வந்துட்டே இருப்போம். நாங்கள் வந்து இந்தியா வந்து ஒற்றுமையாக இருக்கணும், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சமமாக இருக்கணுன்றது தான் காங்கிரஸுடைய கொள்கை. ஆனால் பாஜக வந்து புழுவாகவும் பூச்சியாகவும் சிறு மீன்களாகவும் இந்த சிறுபான்மை மக்களை பார்க்குறாங்க. அதனால் வந்து இந்த சிறுபான்மை மக்களை வந்து அடித்து துன்புறுத்தி ஒட்டுமொத்தமாக அதிக பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களை வந்து ஒன்று சேர்த்து அதன் மூலயமா வந்து வாக்கு வங்கியை பெருக்கி தன்னுடைய ஆட்சியை வந்து அமைக்கலான்ற ஒரு சூழலை வந்து அவங்க தொடர்ந்து குஜராத்லேயும் செஞ்சு வந்து வெற்றி பெற்றதுனால அதே வந்து இந்தியா ஃபுல்லாக செய்யலான்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் வந்து இன்றைக்கி இருக்கிற மக்களும் இளைஞர்களும் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை படிச்சிருக்காங்க, தந்தை பெரியார் அவர்களை படிச்சிருக்காங்க, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை படிச்சிருக்காங்க, நேரு அவர்களை படிச்சிருக்காங்க, இந்திரா காந்தியை படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து நிறைய வந்து பெருந்தலைவர்கள் எல்லாம் ஒரு முக்கிய தேசிய தலைவர்கள் இந்தியாவுடைய சமூக நீதியின் காவலர்களாக இருக்கிறவங்களெல்லாம் படித்து வந்து இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க, தெளிவான பார்வையில் இருக்காங்க. மக்களை ஏமாற்ற முடியாது இந்த மோடி அமித்ஷாவும் கூடிய விரைவில் வந்து எப்படி வந்து அங்கே மக்களை வந்து அந்த இரண்டு சகோதரிகளை வந்து மானபங்கப்படுத்தி அம்மனமாக்கி வந்து அவங்கள வெளியேற்றினாங்களோ அதே போன்று இந்த பாஜகவையும் மோடி அமித்ஷாவையும் அம்மனமாக்கி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் என்று உறுதி கொள்கிறோம். பரிந்துரை பண்ணக்கூடிய இடத்துல நான் இல்லை, நாங்கெல்லாம் வந்து இல்லை, நாங்கள் வந்து செயல்படுவோம். அவங்க முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு அவங்க இப்போ தானே எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒருங்கிணைத்துட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர்கள் அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களும் எங்கள் தமிழ்நாட்டு தலைவர் அழகிரி அவர்களும் என்ன திட்டங்களை வகுத்தாலும் என்ன செயல்பாடுகளை வச்சாலும் செயல்படுவோம். நாங்கள்லாம் செயல்பாட்டாளர்கள். இல்லை, நாங்கள் வந்து தலைவர்களுடைய கொள்கையையும் அவங்களுடைய அழுத்தமான
முடிவுகளையும் நாங்கள் செயல்படக்கூடியவர்கள். நாங்கள் வந்து செயல்பாட்டாளர்கள். இப்போ தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க, அவங்க வந்து சொல்கிற விஷயத்தை நாங்கள் செய்வோம். நாங்கள் அதான் இப்போ அதுக்காக தான் இப்போ முக்கிய நிர்வாகிகளாக வர வச்சுருக்கோம். இன்னும் சில பேர்லாம் ஃபோனில் பேசிட்டு ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு கண்டனம் எங்கள் தலைவர்கிட்டையும் வந்து இது விஷயமா கொஞ்சம் பேசிட்டு ஒரு பெரிய கண்டனம் இப்போ ஆனால் நைட்டுக்குள்ளே எப்படி கிளம்புவோம், அது எப்படி கிளம்புவோம் அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிச்சு தான் போவோம். நாங்கள் வந்து மோடி அமித்ஷா பாஜக மாதிரி திருட்டுத்தனமாக வந்து ஆட்சியை பிடிக்கிறதோ இல்லை திருட்டுத்தனமாக வந்து பல தலைவர்களை வந்து வஞ்சித்து அவங்கள வந்து ஆதரவு பெறுற ஆட்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் தலைவர் ராகுல் காந்தி குடும்பத்தில் எப்படி நேரடியாக வந்து எதையுமே சந்திப்போமோ அந்த மாதிரி நாங்கள் நேரடியாக அறிவிச்சுட்டு தான் செல்வோம்.